அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பேச்சுலர் குக்கிங்ல ரொம்ப ஸ்பைசியான, ரொம்பவே டேஸ்டியான முட்டை ரெசிபியில ரொம்ப ஈஸியான முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல அவுச்ச முட்டை 4 எடுத்துக்கிறேங்க. எடுத்து அதை லேசாக இந்த மாதிரி கீறிக்கலாங்க 4 சைடும். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உள்ளே போய் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் வந்து எல்லா முட்டையிலையும் இந்த மாதிரி லேசாக கொஞ்சம் கீறி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 3 தக்காளியை மட்டும் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்றேங்க. இப்போ அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் அடுப்பு ஆன் பண்ணி டவா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருகப்பிலையை சேர்த்துக்கலாம் இத்தோட. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் இத்தோட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. போட்டு இதையும் நல்லா சேர்த்தே வதக்கிடுறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணி நாம் கீறி வச்ச முட்டையும் இத்தோட போட்டுடலாம். போட்டு இதுக்கு மேலே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளை நீங்கள் இந்த முட்டைக்கு மேலே போடும்போது அந்த மிளகுத்தூள் வந்து நல்லாவே உள்ளே அப்சர்வ் ஆகி காரமாக நல்லா இருக்குங்க. ஸோ நான் அதுக்காக மேலே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து மிளகோட காரம் பிடிக்கும், அதனால் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுறலாங்க. அப்படி குக் பண்ணும்போது அந்த தக்காளி நல்லாவே கரைஞ்சி, வெங்காயம் நல்லா கரைஞ்சி, அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கே நல்லா தகதகன்னு கரெக்டாக இருக்குங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. முட்டை வந்து அவுச்ச முட்டை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு ஜஸ்ட் இதை ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் பண்ணினீங்கன்னாக்க சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த முட்டை தொக்கை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோடு நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.